எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. நான் தான் ஏ டு ஏ ப்ரமோஷன் சர்வீஸ் ஏகநாத். உண்மையிலே எல்லாத்தையும் ப்ரமோஷன் பண்ற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். அது என்ன ஏ டு ஏ கேக்குறீங்களா? எலி புலிக்கையிலேருந்து எலிகா போறதுக்கு ப்ரமோஷன் பண்ற ஒரே ஏஜென்சி நம்ம ஏஜென்சி தான். யாருப்பா அவரு ஈரோடு மகேசன் இழைச்சா மாதிரி இருக்காரு. ரொம்ப சார், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் பொருள்லாம் கூட ப்ரமோஷன் பண்ணுறேன் மேடம். பட பல படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு கப்புள் ஃபிலிம் ஒன்று பண்ண சார், முத்து சார், ஆர் யூ ரெடி, 6 செகண்ட்ல முடினு ஒரு படம் தெருக்க விட்டாச்சு. 6 செகண்ட்ல. அப்புறம் வந்து ஒரு 60 வயசு காதல் படம் மேடம், ஒன்று பஞ்சாபி தாபா, 10 மணிக்கு மேலே வாப்பான்னு ஒரு படம் கலக்கிட்டா இருக்கு. என்ன மேடம் பாக்க கீர்த்தி சுரேஷ்மா இருக்கு, வாய்ஸ் கூல் சுரேஷ்மா இருக்கு. பட் ஐ லைக் இட், ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த காலத்தில் நியூஸை பார்ப்போமோ இல்லையோ, மேடமோட ஃபேஸை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். மேடம் வித்து சாமுத்திரிக்காப்பட்டு நியூஸ் கன்ஃபார்ம் ஹிட்டு, அவ்வளோதான். கணக்கு கணக்கும் கணக்குவாங்க. ஒரு சாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறது. இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மன்னர் ஒருத்தர் வர சொல்லியிருக்காரு ப்ரொமோஷன் பண்ண சொல்லி. அவரை எப்படி ப்ரொமோஷன் பண்ணி மேலே கொண்டு வரணும்னு பாருங்க. நான் ஒரு பயங்கரமான ஆள் சார் ஆக்சுவலாக. இப்போ வருவார் பாருங்க. இப்போ குதிரை சாணியால ஆன்ட்டி வந்திருக்காங்க பாரு. என்ன சார் நடக்குது சார், இந்த ஷோல என்ன சார் நடக்குது? போன வாரம் எட்டி பார்க்க வந்தேன், ஆங்கர் ஆயிட்டான். போன வாரம் கெஸ்டா வந்து கண்டஸ்டன் ஆயிட்டேன். நான் முட்டி போட்டு பார்த்தோம், குப்பரை போட்டு ஜட்டி கூட போட்டு பார்த்து கண்டஸ்டன் தான் கடைசியில் இருக்க முடியும். என்ன என்னை கண்டு, என் அழகை கண்டு, என் உடையை கண்டு? ஏமா காவானண்டே, இது தான் லைட்டிங் இருக்கு, இதுக்கு மேல போகாதீங்க. மேடம், உங்க திருவாணி கீழே கிடைக்கிறாங்க. யார் இடத்தில் வந்து யாரடா சீனை போடுவது? செஞ்சிடுவேன். 10 பேர் இருக்க கூட்டத்துல போனாலே தொலைஞ்சிடுவேன். நீ செஞ்சிடுவேன். மேடம் குழந்தை கோபமா இருக்கு, முட்டாய் கொடுத்து. மேடம் நான் இறக்கிட்ட அப்படியே படுத்துருக்கேன் பாருங்க. நான் யார் தெரியுமா? பிஜேபி வேலை முஷினாரா வரீங்களா? நான் தாடா இந்த அரசவையின் ராஜா. சொன்ன உடனே தெரியுதுங்க, யுவன் சங்கர் ராஜாவா? தம்பி, ஒரு 100 வருடத்துக்கு அப்புறமும் அரண்மனை பத்தி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணும்பா. அந்த மாதிரி ஏதாவது ப்ரோமோட் பண்ணலாம். அப்போலாம் நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் தான் கட்டணும். தஞ்சை பெரிய கோயில் கட்ட முடியாது. இவன் தங்கச்சி சும்மா அவளை கட்டிட்டு போனா அவனா என்னப்பா பண்ணா பெற்ற சீரியஸ் ஆகிற நீ? இதுவே இப்படி தங்கச்சி எப்படி யோசிச்சு பார்த்தோம்னா மக்கள் மனசு இடம் பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் ராஜா? இப்பெல்லாம் சிம்பிள் ராஜா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறினே இது காலம். ட்ரெண்டிங் போட்டோ ஷூட் தான் இப்போ கப்புள்ஸுக்கு. அப்படியா? ஆமா, குடும்பத்தோட வந்து போட்டோஸ் எடுக்கணும். எல்லாத்துக்கும் குடும்பத்தோட ஓடுறது, தனி மட்டும் தான் நம்ம போனோம்ப்பா.
வரலாறு மாத்தணும் நினைச்சாலே புது பிரச்சனை சார். தம்பி ராணி அன்சை என்னடா டேய், என்ன கூத்தரா இது, என் பொண்டாட்டியோட நீ கூத்தாடி